தடுப்பூசி என்ன? அம்மை தடுப்பூசி, காலரா, போலியோ சொட்டு மருந்து, இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அப்படின்னு என்ன அம்மை தடுப்பூசினா? அம்மை நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதனால போலியோ சொட்டு மருந்து என்ன? போலியோ நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து டாக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அம்மை தடுப்பூசி தெரியுமா? அம்மை நோய் கிருமியை உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு பேர் அம்மை தடுப்பூசி. தடுப்பூசியில மூணு வகை இருக்கு. நோய் கிருமி மொத்தமும் சாகடிச்சு அனுப்புவாங்க, பாதி சாகடிச்சு அனுப்புவாங்க, உயிரோடு அனுப்புவாங்க, மூணு விதமா அனுப்புவாங்க. அப்ப பாருங்க, போலியோ சொட்டு மருந்து என்ன? போலியோ நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் போலியோ சொட்டு மருந்து. ஆச்சரியமா இருக்கா? தடுப்பூசினா நோய் கிருமி எடுத்து உள்ள அனுப்புவாங்களா? இதுக்கு பேர் தடுப்பூசி ஆகும். எனக்கு தெரிஞ்சு 199 பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏதோ மருத்துவ துறையில கொஞ்சம் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் தடுப்பூசியில நோய் கிருமி இருக்குங்கிற விஷயமே தெரியுங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கே தடுப்பூசி போடுறாங்களா? அதுல என்ன இருக்கு? நோய் கிருமி தான் இருக்கு. நோய் கிருமி உள்ள அம்சம் எப்படி தடுப்பூசி? நல்லா கேட்டுக்கங்க. ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, நோய் கிருமி எப்ப நம்ம உடம்புக்குள்ள போகுதோ ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி நாலு விதமான வேலை செய்யுமா? பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசிங்கிற பேர்ல அம்மை நோய் கிருமி எடுத்து உள்ள அமைச்சிருவாங்க வீரியமா. இது உள்ள போனோம்னாவோ நமது உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரசர் வேலை செய்யுமா? அப்போ இந்த ஹெல்பர் கில்லர் சப்ரசர் வேலை செஞ்சுட்டு எழுதி வைக்கும், நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், பயங்கரமான அம்மை நோய் கிருமி, அதை நான் எடுத்து பாடி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நமது உடம்புல இருக்கிற செல்கள்ல டிஎன்ஏ ஆர்என்ஏல அம்மை நோய் கிருமிக்கு எதிராக ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா எழுதுறதுக்காக கொடுக்கப்படுறதா தடுப்பூசி. ஆனா தடுப்பூசி போறது நல்லதுதானே? கிடையவே கிடையாது. தடுப்பூசி போடுறது உலகமாக கொடுமை. ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடவே கூடவே கூடாது. அது எப்பேற்பட்ட தடுப்பூசியா இருந்தாலும் சொல்ல நம்ப மாட்டீங்க. பிறந்த உடனே அம்மாவுடைய பால் இருக்கு, தாய்ப்பால் முதல் முதல்ல கொடுக்குற பால் இருக்கு இல்லைங்களா, அப்பதாங்க இருக்கிறது அதிக நாலேஜ் உள்ள போகுது. இந்த அம்மா இந்த அம்மாவோட வாழ்க்கை ஃபுல்லா கிடைச்ச நோய் கிருமி குளம் என்ன அறிவீர்கள் இல்ல, அதையும் இவங்க பரம்பரை பாட்டி 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 பரம்பரை பரம்பரையா எவ்வளவு பரம்பரையா இருந்தா நோயெல்லாம் குணப்படுத்திச்சோ அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த ரெக்கார்ட்ஸ் தாய்ப்பால் வழியா தான் குழந்தைக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்டு உற்பத்தி பண்ணுது. இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர். நெட்லவே அழைச்சு பாருங்க, இந்த சம்பந்தம் அவ்வளவு கலகதையா இருக்கும். அங்க கதகதை இருக்கும், சொல்யூஷன் இருக்காது. நீங்க நெட்ல பாக்குறீங்க, உடனே பார்க்க தீர்வு இருக்காது. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பத்தி விளக்கம் அவ்வளவா, அதுக்கு பயம் ஊத்தி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு குழந்தை பெற்றுட்டு ஒரு அம்மா தாய்ப்பால ஒரு 1 வருஷம் 6 மாசம் ரெகுலரா கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு உலகத்துல நோயே வராதுன்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுங்க, இந்த குழந்தைக்கெல்லாம் நோய் வராமல் இருந்தால் நமக்கெல்லாம் மருந்து மாத்திரை வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் முட்டாளாக்கி பிறந்த குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போட்டுருவாங்க. என்னன்னு தெரியுமா? அந்த தடுப்பூசி போட்டோன்னு இந்த குழந்தையோட உடம்பு இருக்கு இல்லையா, இந்த நோய் கிருமி அம்மை நோய் கிருமி எடுத்து போராடும் பொழுது தாய்ப்பால மூலம் கிடைக்கிற நாலேஜை உடம்புக்குள்ள சேர்த்திக்கிறது கிடையாது. தாய்ப்பால் வழியா ஒரு குழந்தைக்கு நாலேஜ் வந்துடும் பயப்பட்டு நம்ம கிட்ட சொன்னா போட மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டயே பணத்தை கொடுத்து கம்பல்சரி போட வச்சிட்டாங்க. நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை வைத்தியர் புக் இருக்குது, தமிழ் வாணன் எழுதுறது. லேனா தமிழ் வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவருடைய அப்பா. 500 பேஜ் புக்கு, அதுல முதல் 250 பேஜுக்கு தடுப்பூசினா என்ன, முதல் முதல்ல எப்ப உருவாச்சு, எந்தெந்த நாட்டுல தடுப்பூசி முதல் முதல்ல போட்டாங்க, எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க, இந்தியாவில் தடுப்பூசி வந்து பேன் பண்ணப்பட்டுச்சு, தடை செய்யப்பட்டுச்சு, இதெல்லாம் யாருக்கு ரெக்கார்டு தெரியாது. அதுக்கப்புறம் ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க. ராஜீவ்காந்தி கூட பண்ணா கமிஷன் சொல்றாங்களா, கமிஷன் என்ன, அதை விசாரிக்கிறதுக்கான விசாரணை கமிஷன். தடுப்பூசி பத்தி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கி தடுப்பூசியை வேண்டாம் தெரிவி நிறுத்தி கொஞ்ச நாள் அமைதியா இருந்து அப்புறம் யாருக்குமே தெரியாம மறுபடியும் பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சு ஜே ஜே நடந்துட்டு இருக்கு. அத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க.
ஆச்சரியமா இருக்கும் பழக்கத்துக்கு. இந்த கதை யாருக்குமே தெரியாதுல்ல, ஏன் தெரியல, ரகசியங்கள் மறைக்கப்படுது. நீ நினைப்பீங்க என்னங்க, இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு, பேப்பர் இருக்கு, நியூஸ் இருக்கு, செல்போன் வச்சிருக்கேன், கூகுள் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் தெரியல, எல்லாமே பொய். அத்தனை பொய்ங்க. உண்மை ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க, உண்மை அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதை எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணா அங்க நம்ம மருந்து மாத்திரை சப்ளை பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் அதோட அறிவு. முக்காவாசி உண்மையா இருக்கும், சயின்ஸ் பிரகாரம் எல்லாம் உண்மையா வந்துட்டே இருக்கும். இப்போ வேக்சினேஷன் பத்தி நிறைய பேசுவாங்க, பேசி 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 கடைசியா அது தேவையில்லைங்கிறது உண்மையான சயின்ஸ். ஸோ மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுவோம், அது தேவைங்கிற மாதிரி லைட்டை மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றாங்க, இந்த விஷயம் பல பல பேருக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, இன்னைக்கு ஒரு ஊர்ல பந்த் நடக்கு, ஆளுங்கட்சி டிவியில இருந்து காமிப்பாங்க இன்று பந்த் மிக சிறப்பாக நடந்தது, எந்த கடையை திறக்கலாம்னு காமிப்பாங்க. அதே செகண்ட்ல எதிர்கட்சி டிவி பாருங்க, இன்று வழக்கம் போல் பஸ்கள் ஓடிய பந்தே கிடையாது, கேன்சல் ஆச்சு சொல்றாங்களா. இப்போ இவ்வளவு தூரம் மீடியா இருக்கும் பொழுது ஒரு டிவிக்கு ஒரு டிவிக்கு வித்தியாசம் இருக்கா? அதை விடுங்க, கூகுள் இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்ப எல்லாத்துக்கும் ஐபோன் வரப்போகுது, எல்லாருமே ஆப்பிள் யூஸ் பண்ண போறீங்க, எல்லாம் கூகுள் சர்ச் எதுக்கு எடுத்தா, எதுக்கு எடுத்தாலும் நெட்டுதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க நெட்ல போய் காசின்னு அடிச்சீங்கன்னா காசிங்கிற ஊர் உலகத்துல இல்லைன்னு சொல்லணும். இப்ப முக்காவாசி வந்துருச்சு, யாழ்ப்பாணம் நடிச்சா வரவே வராது, மட்டக்களப்பு வரவே வராது, மும்பை சாரி பாம்பே அடிச்சு பாருங்க வராது, மெட்ராஸ் அடிச்சு பாருங்க வராது. ஏன் தெரியுங்களா, ஒரு ஊரை பேர்ல மாத்திராங்க பார்த்தீங்கன்னா, மாத்திராங்க அந்த ஊர்ல நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கும், இது ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த ரெக்கார்ட்ஸ் மொத்தமா அழிக்கிறதுக்காக ஊர் பேரை மாத்திட்டே இருக்காங்க ஆளுநர். மாத்திரம் என்ன ஆகும், கடைசியா நீங்க ஏதாவது சர்ச்சு போட்டு பாருங்க, அந்த மாதிரி ஊர் இல்லைன்னு ஆபீஸ்ல மாறிடுச்சு ஊரு. மட்டக்களப்பு என்னாச்சு, பட்டிக்கோளம் மாறி போச்சு, யாழ்ப்பாணம் சாப்பிடணும் மாறி போச்சு, யாருக்கு தெரியும், எல்லா ஊரும் மாத்திட்டு பேர் மாத்திடுவாங்க. மெட்ராஸ் யாருக்கு தெரியும், சென்னை தான் தெரியும். அப்ப மெட்ராஸ்ங்கிற பேர்ல எத்தனை புக்கு வந்திருக்கும், எவ்வளவு டீடைல்ஸ் வந்திருக்கும், மெட்ராஸ் 1 லட்சம் பேர் செத்து போனாங்க, நமது பையனுக்கும் பேரனுக்கும் மெட்ராஸ் ஊர் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் படிச்சு பார்ப்பார் கூகுள்ல, இல்ல அவர் ஐபோன் படிச்சு பார்ப்பார், அந்த மாதிரி ஊர் இல்லை, என்ன பண்ணுவீங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் அத்தனை அழிக்கப்படுதுங்க, பல விஷயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் தடுப்பூசிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லைங்க, அதனால கெட்டது மட்டும்தான் நடக்கும், நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலா ஒரு அம்மா உங்களுக்கு பால்தானம் வேணும், பசலக்கீரை, பசலக்கீரையை மட்டும் டெய்லி சாப்பிட்டா எவ்வளவு பால் வேணா கிடைக்கும், டெய்லி ஒரு ரத்தல பாக்கு மட்டும் போட்ட போது வேணும், ரத்தல பாக்கு பசலக்கீரை அவ்வளவுதாங்க, போட்டு பார்த்தா பால் வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அதுதான் தடுப்பூசி. அப்போ எது சொல்றேன்னா, நமது உடம்புக்குள்ள ஒரு நோய்கிருமி உள்ள போனா நோய் வருது, நோய் வருது சொல்ற இல்லைங்களா, கிருமியினால ஒரு மனிதனுக்கு நோய் வராதே வராதுங்க. உலகத்துல எப்பேற்பட்ட கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு நோய் வராது. ஒரு நோய் கிருமி உள்ள போகுதா, நம்ம உடம்பு ஹெல்ப் இல்ல, சப்ரசர் மெமரி நாலஞ்சு மூணு வேலை செய்து பார்த்தோமா, வேலைஞ்சு அழைச்சிட்டு போகுது, அவ்வளவுதானே, அது எப்படி புது புது கிருமி எல்லாம் வரும் பாருங்க. நல்லா கேட்டுருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, அப்படி தனித்தனி நோய் எல்லாம் கிடையாது. நுண்கிருமி சம்பந்தமா பிஹெச்டி வாங்கின எந்த டாக்டராவது என்கிட்ட வர சொல்லுங்க, உலகத்துல நோய் கிருமின்னு ஒரு கிருமியே கிடையாது, அதான் உண்மை. மிகப்பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகத்துல நோய் கிருமியா கிருமி இருக்கு, நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா, கோடிக்கணக்கான கிருமிகள் உருவாக்கப்பட்டது. நல்லா கேட்டுங்க, ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள போகுதுனா, பாக்டீரியா வைரஸ் வந்த போகுதுன்னா, நமது உடம்பில் கழிவு இருந்தா கழிவை சாப்பிட்டு கெட்ட காரியத்தை பண்ணா அதுக்கு பேர் நோய் கிருமி. நமது உடம்பில் கழிவே இல்லைன்னா உள்ள போய் உணவை சாப்பிட்டு அது செல்லாம மாறும், அது நல்ல காரியம் மட்டும் போயிட்டே இருக்கும், அது சாப்பிடுற பொருளை பொறுத்துதான் அதை தன்மை மாறுதுங்க. அப்போ முதல்ல பார்த்த இல்லைங்களா, கழிவு நீக்கிறது கழிவு நீக்கிறதுன்னு, உடம்பு கழிவு இல்லாம வச்சுக்கிட்டா எந்த கிருமி உள்ள போனாலும் அது நம்ம ஒரு துரோகம் பண்ணாதுங்க, பண்ண முடியாது. யாருடைய உடம்புல கழிவுகள் நிறைய இருக்குதோ அந்த உடம்புக்குள்ள திரும்பி போனாலா அது வேலை காட்டும். அதனால கழிவு இல்லாம இருக்கிறது நம்ம வேலையை தவிர, நோய் நோய்கிருமி பத்தி ஆராய்ச்சி பண்ணா வருஷம் வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒரு முடிவே இருக்காது. நான் தமாஸ்கர் சும்மா எல்லாம் சொல்லிங்க, நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேங்க, 6 வருஷமும் ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். யாராவது சிக்கன் குனியா, மட்டன் குனியா, டெங்கு காய்ச்சல், கிருமி இருந்தா எங்கிட்ட கொடுங்க, நான் இப்ப சாப்பிட்டு காமிக்கிறேன், இதே இடத்துல உட்கார கேமரா வச்சு பாத்துக்கங்க, நான் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றேங்க.
எதுக்கு சொல்றோம்னா புரிஞ்சுக்கங்க, பாடி சொல்ற ஒரு நோய்க்கு உள்ள போகுதா, நம்ம உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி வேலை செய்யுதா? ஹெல்பர்னா என்ன? ஒரு சளி, சளியில சாதா சளி இல்ல, அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படுமா? ஒரு கலவை தானே, ரத்தத்தில் உள்ள பொருளுடைய கலவை தானே ஹெல்பர் கில்லர். கில்லர் என்னது? ரத்தத்தில் உள்ள சில பொருளோட கலவை. சப்ரசர் மருந்து. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நோய்க்கு உள்ள போயிடுச்சு, உங்க உடம்பே கொலை பண்றதுக்கு மருந்து முடிச்சிடும், ஆனா அந்த மருந்துக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்தில் கெட்டு போயிருந்தா இது எப்படி அந்த நோய்க்கு சாதிக்கும்? பிரச்சனை எங்க? நோய்க்கிரிவிலையா ரத்தலையா? டெங்கு காய்ச்சல் நோய்க்கிரியும் உடம்புல போயிடுச்சு, உங்க உடம்பு கில்லர் சப்ளை பண்ணணும், கில்லருக்கு ஃபார்முலா போட்டுருச்சு, கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் போட்டுருச்சு, பர்சன்டேஜ் எடுத்துருச்சு, ரத்தம் போய் பார்க்க ரத்தம் பொருள் கெட்டு போய் கிடக்கு. இப்போ கெட்டு போன பொருளை எடுத்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஊத்தலாம், அந்த கிரீம் சாலுமா, அது கொஞ்சம் வேலை காட்டுமா? அப்போ நோய் வரும் இல்லைன்னு சொல்லல, ஏன் வந்துச்சு? வரது காரணம் நோய்க்கிருமி இல்ல, நமது உடலில் உள்ள குறைபாடு தான காரணம். அப்ப அதை சரி பண்றதுதான் யோசிக்கணும். இது ஒண்ணு. அடுத்து ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா இல்லாத பொருளோட ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஊத்தலாம், அந்த கிரீம் சாலுமா. ரெண்டு, மூணாவது ரத்தத்தின் அளவு கம்மியா போனா உடம்பு மருந்து பண்ணிக்க முடியாதுல்ல. மூணு, நாலாவது மனசு. டிவி பேப்பர்ல காட்டுறாங்க பன்றி காய்ச்சல்ல 100 பேர் இறந்து போனாங்க, கரெக்டான இல்லையா? எதாவது பாக்குறீங்களா? இது ஒரு காமெடிங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. உலகத்துல பல காமெடி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் டிவி பேப்பர் இன்டர்நெட் எல்லாம் பேசுவாங்க, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. டெய்லி அதே நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். 4 பேர் செத்தாங்க, 7 பேர் வந்துட்டே இருக்கும். திடீர்னு நாமும் எல்லா ஊர்ல மருந்து சப்ளை பண்ணி எல்லாம் செத்து போய் அப்படி இப்படி ஆகி ஒரு 6 மாசம் நல்லா வேடிக்கை பாருங்க, அமைதியா இருக்கும். இந்த நோய்க்கு பத்தி ஒரு டாக்டர் இருக்காது, எல்லாம் மறந்துடுவோம். ஒரு வருஷம் ஆகும், பன்றி காய்ச்சல் திடீர்னு ஆரம்பிப்பாங்க, அதை பத்தியே பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க. அப்படியே பாருங்க, ஒரே மாதிரி நடக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கும். அப்ப திடீர்னு டெங்கு காய்ச்சல் உடனே மாறி மாறி வருதா? பிளான் பண்ணி டைம் டியூரேஷன் கொடுத்து கரெக்டா பிளான் பண்ணி உலகத்துல அப்படி எல்லாம் யாரும் சாகிறது இல்ல. மீடியாக்கள் அப்படி சாகிறதா கிரியேட் பண்றாங்க காசு கொடுத்து. மீடியாக்களுக்கு காசு சப்ளை ஆகுதுங்க, அதை வச்சு என்ன பண்றாங்க? பண்றாங்க. வீட்டுல காய்ச்சல் வந்துச்சா? உங்க வீட்டுல காய்ச்சல் வந்து ஒருத்தருக்கு பாத்துட்டு பாரு டிவிய, டெங்கு காய்ச்சல் 7 பேர் செத்து போனாங்க. யார செத்து போனாங்க? என்னாகும்? ஓஹோ, நாமளும் ஒரு வேலை செத்து போய் நினைச்சு செத்து போயிடறாங்க. திரும்ப திரும்ப டிவி பேப்பர்ல சொல்லி சொல்லி அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணி மனசை பாதிச்சு அந்த மனசுதான் போய் நோய் பெருசு பண்ணிட்டு இருக்கு. இதே டிவி பேப்பர் இன்டர்நெட்ல டெய்லி டெங்கு காய்ச்சல் என்பது காய்ச்சலே கிடையாது, லெமன் ஜூஸ் குடிச்சா சரியா போயிருந்து 100 ரூபா திரும்ப திரும்ப சொன்னா எல்லா மக்களும் சொல்லுவாங்க, எனக்கு வந்துச்சுங்க லெமன் ஜூஸ் சாப்பிட்டா சரியா போச்சுன்னு. லெமன் ஜூஸ் சாப்பிட்டா டெங்கு காய்ச்சல் சரியா போகும்னு சயின்ஸ் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மீடியாவில் 100 முறை சொன்னா போதும், மக்கள் நம்பிடுவாங்க, செய்வாங்க, குணமாயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்பிக்கை தான். பல சாமியார்களை நம்பி எல்லாரும் போறீங்கல்ல, அவர் ஆசீர்வாதம் பண்ணா குணமாயிடும், அவர் பெரிய சாமியார் எல்லாம் போறீங்கல்ல, போய் கால செலவு விடுவாங்க, கால விடுவோம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நடக்கும், சில பேர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து காலில் அபிஷேகம் பண்ணுவாங்க, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க, வெளியே சத்தம் போடாமல் சும்மா இருப்பீங்கள தவிர அதெல்லாம் தெரியும். நான் கேட்குறேன், பல சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்லா கேட்டு பாருங்க, உண்மை சொல்லுவாங்க. அவர் சாமியார்ட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என் கிட்னி ஃபெயில் குணமாயிருச்சு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி நிறைய பேர் குணமாயிருக்காங்கங்க, உண்மை. ஆனால் அந்த சாமியார் கடைசியில் அவருக்கே கிட்னி ஃபெயில் தான் இறந்து போயிடுவாரு. இதுவும் உண்மை. ஏன்? உண்மையிலேயே உங்க கிட்னியை குணப்படுத்துறது அவரு இல்ல, அவரு மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அவரை டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்து பார்த்து அவர் சாமியார் 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 சொல்லி, ஐயோ மிகப்பெரிய சாமியார், அவரு மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா நான் மட்டும் நம்புறீங்க பாத்தீங்களா? நம்பி போய் கால விழுறீங்கல்ல, வீட்டுக்கு வந்து அப்பாடா அவர் காலில் விழுந்தாச்சு, அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, இனி நான் குணமா நம்புறீங்க பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் குணப்படுத்திட்டு இருக்கு, அவர் குணப்படுத்தல. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம யாருக்காலையும் விழுக வேண்டாம், யாரையுமே பார்க்க வேண்டாம், நமக்கு நாம நம்பணும், அவ்வளவுதாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன காமெடிங்க, சும்மா தமாசா சொல்றேன். ஒரு நாள் என்ன பண்ண, இது முக்கியமான வேலையா இருந்தேன், ஒருத்தர் யாரும் போன் பண்ணாரு, போன் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி நோய் இருக்கு சொல்லுங்க சார், என்ன சார் பண்றது சார், டிவிடி முழுசா பாருங்க, எல்லாம் பாத்துட்டு சார், ஃபாலோ பண்ணிருக்கேன் சார், எனக்கு குணமான ஐடியா சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அவசரம்,
நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஐயோ ஏதாவது சொல்லி கட் பண்ணணும் சொல்லிட்டு ஒன்று பண்ணுங்க, வலது உள்ளங்கையில இடது, வலது உள்ளங்கையால இடது கை உள்ளங்கைய வலது ஆள்காட்டி வரலால நைட்டு படுக்கிறதுனால 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் தடவிட்டு படுங்க, கண்டிப்பா குணமாக செய்யுங்க. எனக்கு கேள்வி சார் கட் பண்ணிட்டேன், அப்பா ஃபோன் கட் பண்ணிட்டா நான் வேலை பார்க்க போயிட்டேன். பத்து நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாருங்க, சார் நீங்க தெய்வ சார், எனக்கு எல்லா நோயும் குணமாயிடுச்சு சார், இப்படிதான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கே தெரியாது இப்படி பண்ணா குணமாகும். நான் சும்மா சொன்னேன், என்னன்னா ஒரு நம்பிக்கை. சரி ஹீலர் பாஸ்கர் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும். பாருங்க அந்த நம்பிக்கையை நான் சொல்றத ஃபாலோ பண்ணி தான் குணமாச்சே தவிர அவர் மூலம் அவரு தான் குணப்படுத்திட்டாரு, நான் அவரை குணப்படுத்தல. அப்போ நோய்க்கிருமியால நோய் வந்து சாகிறதுங்கிறது அப்படி ஒரு கதையே கிடையாதுங்க. டிவி பேப்பர் மூலமா இன்டர்நெட் மூலமாக இது திணிக்கப்படுது. ஒரே ஒரு கம்பெனினா இந்தியாவில் இருக்கிற அத்தனை சரக்கு சப்ளை பண்ணுறது. அப்போ இவங்க சொல்றதா டிவி கேட்பாங்க, டிவி சொல்றது கேட்பாங்களா? கன்சியூமர் ப்ராடக்ட் அத்தனையும் ஒரே கம்பெனியாக இருக்குது, மருந்து மாத்திரை அத்தனையும் ஒரே கம்பெனியாக இருக்குது. இப்படி ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வேற வேறு பேரில் ஒரு நாட்டுக்குள்ள ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டுருப்பாங்க, யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க சொல்றது சட்டம், அவங்க வைக்கிறது தான் அப்படியே, அவங்க என்ன சொல்கிறோம் டிவியில் வரும். அப்போ மருந்து மாத்திரை கம்பெனி கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்க டிவி பேப்பரில் பணத்தை கொடுத்து போட்டிருக்காங்க, யாருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதை பற்றி தான் இந்த மீடியாக்கள்லாம் இருக்குது. நான் சும்மாவில் சொல்லிங்க, அக்டோபர் 31 சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் 1000 பேர் உட்கார்ந்து வெட்டி நடத்துனாங்க. எல்லா டிவி பேப்பரில் எல்லாரும் வந்தாங்க, வந்து காலையில் சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்க. நாளைக்கு பேப்பர் டிவி அத்தனையிலும் இந்த விஷயத்தை ஃப்ளாஷ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் வந்து சரியே இல்லை, கடைசியாக போகும்போது கிளம்புறங்க அப்படின்னாங்க, கிளம்புங்க அப்படின்னா கிளம்புறங்க அப்படின்னா, சரி கிளம்புங்க அப்படின்னா, இல்லைங்க ஃபார்மாலிட்டி பண்ணிட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். என்ன ஃபார்மாலிட்டி? இல்லை சார் நல்லா வந்துட்டு போயிருக்கிறோம், பணம் எவ்வளோ வேணும்? 50,000 கொடுங்க, விஷுவாக 80,000 வாங்க, வேலை கொடுக்க 50,000 கொடுங்க. 50 இல்லைங்க, அவ்வளோ கொடுக்க முடியாது. எவ்வளோ கொடுக்க முடியும்? கொடுக்கலாங்க, கேட்கறது ரொம்ப அதிகமாக இருக்குங்களே, நீங்கள் முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் போட முடியாது. காலையில் சாயந்தரம் வரைக்கும் சூப்பர் சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட், அருமையான விஷயங்க, உலகத்தில் இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை, பொதுமக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவைன்னு கதை விட்டு அத்தனை மீடியாக்களும் பணம் கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னவங்க எதையுமே சொன்னாங்க, நாங்கள் போட மாட்டோம்னு போயிட்டாங்க. கேட்குறாங்க, எங்க வந்துட்டு போன பெட்ரோல் தர மாட்டேங்களாமா, ஒன்றும் தர மாட்டேங்களாமா, எதுக்கு போடணும் அப்படின்னா, நான் கேட்டேன் நல்ல விஷயம் தானே, நான் அவங்களை கூப்பிட்டேன் அவங்களாம், நீங்களாம் வந்தீங்க, நீங்களாம் ஷூட்டிங் எடுத்தீங்க, போடுறேன்னு சொன்னீங்க, சரி என்ன திடீர்னு மாட்டேன்னு சொல்கிறீங்க, பணம் கேட்குறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, போட முடியாது, பணம் கொடுத்தா தான் போட முடியல, நான் சொன்னால் போட வேண்டாம் அப்படின்னா கிளம்பிட்டாங்க. கடைசியாக கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இப்போ நல்ல விஷயத்தை போட மாட்டேன்னு, எப்போ அந்த விஷயத்தை போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு எனக்கும் தமன்னாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு என்னைக்காவது விஷயம் கேள்விப்பட்டா என் அனுமதி இல்லாமல் காசு கொடுக்காம டிவியில் போடவே கூடாது அப்படின்னு அப்போ இருக்கிறவங்க போட்டு கிளி கிளி கிழிப்பாங்க. கெட்ட விஷயம் இருந்தால் மட்டும் டிவியில் போட்டு கிழிக்கிறாங்கல்ல, இதுக்கு பணம் வாங்கிட்டு கிழிக்கிறாங்க. சார் உங்களை பற்றி ஒரு தப்பான விஷயம் இருக்குது சார், நீங்கள் 40,000 கேட்குறாங்களோ போட்டு கிழிக்கு அவ்வளோதான். இப்போ மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா பணம் கொடுத்தா போடுவாங்க அவ்வளோதான், என்ன வேணா பண்ணுவாங்க. அப்போ எந்த காய்ச்சலாலையும் யாரும் சாகிறது இல்லைங்க, இது ஒரு மாயை, ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு என்ன காய்ச்சல் ஒழிப்பே முடிவு பண்ணியிருப்பாங்க, அவங்க தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி ரொட்டீன்லாம் போயிட்டே இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நோய்க்கிறீங்க ஒரு காய்ச்சல் வராதுங்க. எப்போ நமது உடம்பில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான ரத்தம் மனசு அறிவு அஞ்சையும் யாரும் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறீங்களோ உங்க உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்தா அந்த கிருமி தாங்க சாகும், நமக்கு எந்த நோய் வராதுங்க. அவ்வளவு யாராவது பெட்டரா செய்யிருக்கா என்கிட்ட வாங்க, என் கண்ணை பாருங்க, நானும் கண்ணை பாக்குறேன், 4 நாளைக்கு பாக்குறேன், எனக்கு வராதுங்க. சார் சிக்கன் குடியா மட்டன் குடியா இருக்குதா, என்கிட்ட வாங்க, என் முகத்துக்கு முன்னால வாங்க, என் முகத்துல தும்முங்க, இல்ல காலி துப்புங்க, எனக்கு வராது. நான் பெருமைக்காக சொல்லுங்க, வரக்கூடாது. அப்படி நாம உடம்பு வச்சுக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றது ரொம்ப சுலபங்க, இப்படி நோய்க்கிருமி ஆராய்ச்சி பண்ண ரொம்ப வருஷம் ஆகும். எது சுலபமா இருக்கு, உடம்பு ஆரோக்கியம் சுலபமா இருக்கா, வச்சுட்டு போக வேண்டியதானே. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நோய்க்கிருமியால ஒரு மனிதனுக்கு நோய் வரவே வராது, அவ்வளவுதாங்க. அப்படி நோய்க்கிருமியால ஒரு மனிதனுக்கு நோய் வரும்னா, சரி ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிக்கன் குனியா மட்டன் குனியா நோயெல்லாம் வந்துச்சுல்ல, உங்க குடும்பத்துல 10 பேர் இருந்தீங்களா, 10 பேருக்கு வந்துச்சா 2 பேருக்கு வந்துச்சா, ஏன் நோய்க்கிருமியால நோய் வரதா இருந்தா எல்லாத்துக்கும் வரணும். அதை விடுங்க, நோய்க்கிருமியால்தான் நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நோய் வந்துருக்கணும். அவங்க தான் டெய்லி நோய் நோயில பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி எல்லா நோயிலையும் பார்த்துட்டு இருக்காங்களா,
நோய்க்கிருமி எல்லாம் பரவும் அப்படின்னு ஒரு கதை உண்மையா இருந்தா டாக்டருக்கு உடம்புக்குள்ள போய் வந்துருக்கணும்ல, அவர் மட்டும் ஏவரில்ல, அவர் மட்டும் என்ன பண்றாரு கேட்க வேண்டியது சார். உங்களுக்கு மட்டும் ஏன் சார் செய்ய முடியாது எனக்கு சொல்லி கொடுத்து கேட்க வேண்டியதானே? இவ்வளவுதாங்க அவங்களுக்கு தெரியும், நோய்க்கிருமி நோய் வராதுன்னு தெரியும். அதனால பயப்படாம தைரியமா இருக்கிறாங்க. நம்ம பயந்து போயிருக்கிறோம், படுத்துருக்கிறோம். அப்போ சுக பிரசவத்துக்கு இந்த அஞ்சு விஷயத்தை ஒழுங்குபடுத்தினா போதும். ஒரு நோய்க்கிருமியான உடம்புக்கு நோய் வராம இருக்கிறதுக்கும் அஞ்சு விஷயம் ஒழுங்குபடுத்தினா போதும். ஓகேங்களா? இனிமேல் நோய்க்கிருமி பார்த்து பயப்படாதீங்க.